இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா பூ வந்து மாமரத்தில் வந்து அதிகமான பூ இந்த வருஷம் 2023 வந்து பூ பார்த்தீங்கன்னா நல்ல பூவுங்க. பூ பார்த்தீங்கன்னா நல்லா பூ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அந்த பேஞ்ச மூணு நாள் மழையில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பூ கருகி அது கீழே விழுந்து விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மொத்தம் வந்து ஒரு 70% மழை பெய்யாட்டி 70% மாங்காய் வரணும். ஆனால் இந்த பூ வந்து அடியானதுனால வந்து 30% தான் மாங்காய். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட வந்து விலைவாசி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட விலைவாசி கூட விற்கிது. கூட வச்சாலும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு நடை ரொம்ப கூடங்க. காரணம் என்னென்னா இந்த தடவை இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கடந்த முறை வந்து ஒரு 1000 ரூபாய் செலவழித்தாலும் இந்த தடவை வந்து மாமரத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை. விலை கூட வைத்தாலும் வந்து ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. காரணம் என்னென்னா இந்த வருஷம் மாங்காய் குவாலிட்டி இல்லைங்க. குவாலிட்டி இல்லாதனால வந்து அந்த மாங்காய் பூராமே வந்து பார்த்திங்கன்னா சாரல் அந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து எப்படிங்கன்னா டேபிள் வெரைட்டிக்கு வியாபாரிக்கு போகாதுங்க. வியாபாரிக்கு போனால் வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா மூணில் ஒரு முகத்தை விலை கேட்பாங்க. அப்போ மூணில் ஒரு முகம் விலை கேட்கும்போது விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்.